ஹாய் கேல்ஸ் வெல்கம் டு எல்பிடி ஐடியாஸ் நான் உங்களால் வரை தஷ்ணி அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மெஹந்தி வீடியோன்னு சொல்லலாம் ஸோ நான் அந்த வைக்க போகிறேன் பட் எந்த டிசைன் வைக்க போகிறேன் எப்படி வைக்கப் போகிறேன் அப்படிங்கிறதே எதுவுமே டிசைட் இன்னும் பண்ணலை பட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போவே ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சி எனக்கும் வந்து டயர்ட் ஆகிடுச்சு பட் வச்சுட்டு தான் தூங்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மெஹந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட் டாய்னெல்லாம் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெட்டில் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்துக்கலாம் அண்ட் முடிஞ்சால் வந்து நம்ம ஹேண்டை வந்து டைரியில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் டிசைன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து கோனில் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கான வீடியோவும் நான் வந்து போடுறேன் ஸோ ரொம்ப நேரம் பேசியாச்சு சுட்சாக்கின வீடியோக்குள்ளே போயிடலாம் டிசைன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹேண்டை வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க நைட் கேர் ஸ்கின் கேர் ரொட்டீன் சிடிஎம் ரொட்டீன் எல்லாமே முடித்தாச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு லிப் பாம் போட்டாச்சு ஹேர் டை பண்ணியாச்சு ஸோ மெஹந்தி போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சீக்கிரமாக தூங்கிடலாம் எஸ் இப்போ வந்து நான் மெஹந்தி வந்து ரெடி பண்ணிட்டேன் அதை கட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் போட்டு ரெடியாக ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டேன் அண்டு சுகரும் கொஞ்சோண்டு வெந்நீ கொஞ்சம் போட்டு நல்லா பவுலை வந்து மிக்ஸ் பண்ணி ஆகிற வரை டைம் ஆகட்டும் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டை வந்து என்னோடய டைரியில் வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது என்ன டிசைன் எதுக்காக நம்ம வந்து இப்படி ரவுண்டு வரைஞ்சி பழகணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் எஸ் இப்போ வந்து கோன் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ இது கரெக்டாக இருந்தால் டிசைன் சூப்பராக தானாகவே வந்துடும் ஸோ என்னோடய தம் ஃபிங்கர்க்கில் இது வந்து ப்ரெஷர் எவ்வளோ திக்னஸ்ஸாக வரணும் அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் என்னோடய ஃபோர்ஃபிங் இருக்குல்ல ஆழ்காட்டுகள் அது வந்து நம்ம நகட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை பொறுத்து தான் அந்த டிசைன் வந்து சீக்கிரமாக வந்துட்ருக்கோம் அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாட் வந்து நான் வச்சு காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த டிசைன் ஸோ மெண்டல் ஆர்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அண்ட் ஒரு வேஸ்ட் கிளாத் கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் வெளியே நிறைய வரப்போ நம்ம தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு கர்வ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக டிசைன் வந்து லைன் வந்து நீட்டாக வரும் அதுக்காக தான் ஸோ மேண்டல் ஆர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே வரும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சர்க்கிள் வரைஞ்ச ப்ராக்டிஸ் இருக்கணும் அதனால தான் வந்து இந்த டைரியில் என்னோடய ஹேண்ட் பிரிண்ட்டில் நான் கோணம் வச்சு சர்க்கிள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஸ்டெடியாக வருது அப்படிங்கிறது நான் வரைஞ்சி பார்த்தேன் ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோனில் டாட்டு அப்புறம் லைன்ஸ் அப்புறம் சர்க்கிள் அப்புறம் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள்னு சொல்லிவிட்டு ஷேப்ஸ் நம்ம சின்ன வயசில் எப்படி வரைய கற்றுக்கிட்டோம் பென் பென்சிலால் அதே மாதிரி கோன்லேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அண்ட் நம்மளோட தம் ஃபிங்கர் எப்போவுமே வந்து ப்ரெஷர் கொடுக்கும் ஸோ எவ்வளோ தூரம் நம்ம கட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை சில பேர் ஒல்லியாக கட் பண்ணாதான் ரொம்ப அழகாக டிசைன் வரலாம் நினப்பாங்க ரொம்ப ஒல்லியை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு ரொம்ப லூஸாக இருக்கும் அதே இது மீடியமாக கரெக்டாக திக்காக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷரும் அந்த இடத்துல எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் இந்த டாட்ஸ் வந்து வரும் ஸோ ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம அந்த பொசிஷன் நகட்டிக்கிட்டே போனோம்னா ஸ்கின்ல தேய்ச்சிட்டே போகிற போது அது வந்து ஒரு லைன் வந்து மெல்லிஸாக இவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து இருக்கிற ட்ரிக்கே ஸோ எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஆர்ட் ரொம்பவே வ வரும் இதுவரை நிறைய பேர் தப்பாக பிடிச்சே போட்டிருப்பீங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நானே வந்து எனக்கு இப்போ எப்படி பிடிக்கணும்னு தோணுதோ நான் இதுவரை போட்டதில் வந்து எப்படி பிடிக்கணுங்கிறத கான்சன்ட்ரேட்டே பண்ணது கிடையாது ஜஸ்ட் வந்து டிசைன் தான் நான் வந்து மெதுவாக பொறுமையாக போடுவேன் இந்த டிசைன் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது பட் பேசிக்கலி நான் வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியரில் நைட்டு உட்காந்து தனியாகவே நானே பொறுமையாக போடுவேன் சம்டைம்ஸ் பார்த்து போடுவேன் டிசைன் சம்டைம்ஸ் வந்து அதில் காட்டுறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வராது ஸோ வந்து நானே என்னோடய டிசைன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அது ஒரு புதுசாக ஆக்கிடுவேன் ஸோ வந்து அப்படி தான் நானே ப்ராக்டிஸ் பண்ணது நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் கிட்டே சின்ன வயசுலேருந்து மொத்தத்துலேயே போட்டுறது அவ்வளோதான் இருந்திருக்கும் ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தான் கொஞ்சோண்டு வந்து நம்மளே வச்சுட்டு அப்புறம் வந்து போட்டுறது இதுவரை வேறு யாரும் போட்டுவிட்டதும் கிடையாது ஸோ பார்லர் போய் போட்ட எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஸோ வந்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் கொஞ்சம் வந்து எனக்கு இந்த திக்னஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஷேப்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சு அண்ட் எப்படி பிடிக்கிறோங்கிறத நம்ம மாற்றினதுக்கப்புறம் தான் டிசைனை வந்து நம்மளால் ஃபுல்லாகவே பார்க்க முடியும் சும்மா வந்து நம்ம வேறு மாதிரி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் கையும் டிசைனையும் ஃபுல்லாகவே பார்க்கவே முடியாது ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இதுதான் மெஹந்தி பிடிக்கிறதுக்கான கரெக்ட் ப்ரொசீஜர் ஸோ இதை பிடிச்சி எனக்கு டிசைன் வரையிறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ இதை வச்சு நான் ஒரு மேண்டலா ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ சர்க்கிள் வரைய தெரிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணலாம் சர்க்கிள் வரைய தெரியாதவங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது இப்போ டம்ளர் எடுத்துக்கோங்க குட்டி வந்து பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க காயின்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இப்போல்லாம் வந்து மெஹந்தி போடுறது ரொம்ப சிம்பிள் டாஸ்க் ஆகிடுச்சி யார் வேணாலும் ஈஸியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க என்ன நம்மளுக்கு அதை பொறுமையாக போட்டு காய வச்சு சப்போர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவை இது ஒரு கேர்லி திங் இல்லையா எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த மெஹந்தி வைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கெல்லாம் இந்த கோனை வாங்கினாலே ஒரு ஆசை இருக்கும் எப்போ வைக்க போகிறோம் என்ன வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் ஆச்சும் அதை பற்றி யோசிச்சுட்டு என்ன டிசைன் போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அப்படி தான் இந்த இதுவும் ட்ரை இருந்தேன் சம்டைம்ஸ் நம்ம ஒரு டிசைன் ட்ரை பண்ணுவோம் அது ஏதோ ஒரு டிசைன் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி காமெடிஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நான் போட்டு பழக்கிறப்பெல்லாம் நிறையவே நடந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது செலவு டேப்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி காயின்ஸ் வச்சு இயர்பட்ஸ் வச்சு அப்புறம் தீக்குச்சியோட ஸ்டிக் வச்சு அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க அதில் அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாகவே போட்டுருவாங்க பட் அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது ஸோ அதனால் நான் அதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் நான் வரைகிறப்ப நான் என்னோடய ஹேண்ட் வச்சு நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நானே வந்து வரைவேன் என்னை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம கஷ்டப்படுத்தி சொதப்புறதுக்கு சிம்பிளாக நீட்டாக நம்மளோட லெவல் வந்து ஒவ்வொரு தடவை போடும்போது அதோடய டிஃபிகல்ட்டி லெவல் கூட்டிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ எந்த ட்ரிக்கை எதுவுமே யூஸ் பண்ணலை ஒன் டைம் வந்து செலோ டேப்பை யூஸ் பண்ணி நான் போட்டேன் அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் நான் போடுறேன் ஸோ அதுவும் ட்ரை பண்ணியிருந்தேன் அது அண்ணாவோட மேரேஜுக்காக பண்ணேன் பட் அதுவும் நல்லா வந்துச்சு பட் அது ஹார்ட் ஒர்க்காக ரொம்ப இருந்தது பிகாஸ் அந்த டேப்பு அதையும் கேல்குலேட் பண்ணி கையில் ஒட்டி அப்புறம் மாற்றி போட்டு கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ட்ரிக் பண்ணுறப்போ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் அசைஞ்சிச்சாலும் பக்கத்தில் இருக்க டிசைன் எல்லாத்தையும் அதை அழிச்சிரும் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பொறுமையாக டைம் எடுத்து போட்டேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன்லாம் எடுக்கிறப்பவே டைம் ஒன் தேர்ட்டி மிட் நைட் கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட் பண்ணி நான் படுக்கிறதுக்கு த்ரீ கிட்ட ஆயிடுச்சு பட் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுக்கும் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்கில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதை பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்கல அந்த மெஹந்திலேருந்து அந்த லிக்விட வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே ஃப்ளோ ஆகி வரப்போ ஒவ்வொரு டிசைனும் அது க்ரியேட் ஆகிறப்ப அந்த பெயிண்டிங் கலர்ஸ்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பினஸ் தருமோ அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து அந்த டிசைன் போகிறது ஒரு பென் டிஜிட்டல் பென் மாதிரி அதை வச்சு வரையிறது சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்த்ததோட அதிகம் வரும் குறையாக வரும் ஒரு ஒரு டேரக்ஷன் ஒரு மாதிரி போகும் பட் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளை கைக்கு போட்டுக்கிறது அதை சவக்க வச்சு கொண்டு வர்றது அதை விட பெரிய டாஸ்க்கு பட் நல்லாயிருக்கும் மெஹந்தி போடுறோம் அப்படின்னாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் தானாக உள்ளேருந்து வரும் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஹீட்டான பாடி ஆல்ரெடி எனக்குலாம் ஸோ வந்து மெஹந்திலாம் வச்சா கொஞ்சம் வந்து உடம்புக்கு நல்லது ஹீட் வந்து பாடியில் இருக்கிறத கொஞ்சம் இறக்கி விடும் பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போதைக்கு வைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டென் கோன் குட்டி தான் ஸோ ஒன் சைட் தான் இருக்கும் ஹேண்டுக்கு தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் மிச்சம் இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஹேண்டுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் பட் அது பார்த்தா அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கும் மெஹந்தி ஃபுல்லாக இருக்கிறப்ப ஈஸியாக வரைஞ்சிட்டே வரலாம் குறைய குறைய வந்து ப்ரெஷர் நம்ம ஜாஸ்தி கொடுக்கணும் அண்டு நினச்சளவு டி வந்து சம்டைம்ஸ் ஃப்ளோ வந்து திட்டு திட்டாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே நம்ம வாங்கிட்டு ஒரு ஹாஃப் ஒரு த்ரீ ஃபோர்த் வரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லது பிகாஸ் அந்த கடைசி வரை நம்ம போட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கைவழிக்கும் அண்டு டிசைன் ஒழுங்காகவே வராது ஃபெட் ஆகிரும் ஸோ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஒன் ஹேண்டு மட்டும் இன்றைக்கி போட்டுக்கிறேன் யூஸ்வலாக ஃபங்க்ஷன் அப்போது நான் ஒன் டே வந்து ஒன் ஹேண்டு வச்சிருவேன் நெக்ஸ்ட் டே வந்து லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் வந்து ரைட் ஹேண்டும் வந்து அதுக்கேற்ற டிசைன் மாதிரி மேன்புலேட் பண்ணி எப்படியோ வந்து கொஞ்சம் ரெண்டு ஹேண்டையும் நான் ட்ரெயின் பண்ணி தான் வச்சுருக்கேன் டிசைன் போடுறதுக்கு ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் போடுறப்ப பட் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு டிசைன் வந்து ஓரளவு நான் ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன் லெஃப்ட் ஹேண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறதே வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணி பாஸ் ஃபார்வர்டில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பழகிறப்ப டாட் வச்சு பாருங்கள் குட்டி குட்டி ஸ்ட்ரைக்ஸ் வச்சு பாருங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது பேப்பரில் சில பேர் போட்டு பா பழகுவாங்க பட் நான் வந்து அப்படி பண்ணலை ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம பேப்பர்லலாம் போட்டு பழகினாலும் நம்ம கையில் வச்சு நம்ம கையை பிடிச்சி நம்ம ஒன் சைடாக பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுப்ப கண்டிப்பாக அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையவே மாறும் பேப்பரில் போட்டு நம்ம பழகிறப்ப கோனை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அதோடய ப்ரெஷர் எப்படி இருக்குது அதோட மூமெண்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது எப்படி பிடிச்சி ஹோல்டு பண்ணி பழகிறது ஒரு பெண்ணை பிடிச்சி நம்ம பழகுறோம்ல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எழுதுகிறப்ப அதே மாதிரி அந்த க்ரிப்பிங் எல்லாமே வந்து பேப்பரில் போட்டு பழகிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் டிசைன் அப்படின்னு வரப்ப அந்த டிசைனோட எக்ஸ்பர்ட் வந்து அந்த இதில் இருக்கிற மாதிரி நம்ம போடணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கையை வந்து நம்ம போட்டு பார்க்குறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னா அது ஸ்கில்ல வந்து எப்படி நம்ம ப்ரெஷர் வந்து மூமெண்ட் கொடுக்கணும் இந்த ஸ்கின்லேருந்து இங்கேருந்து அந்த லைன் நான் இழுத்தனா அது எவ்வளோ தின்னாக வரணுங்கிறது அதை அந்த இடத்துல தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் இருக்கு அது எல்லாமே நம்ம கையில் இல்லை இன்னொருத்தவங்களுக்கு போட்டு பார்க்குறப்ப அப்படின் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து அவுட்கம் வரும் ஸோ நான் அப்படி தான் வந்து பழகினேன் பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை கை வந்து கொஞ்சம் பழகிடுச்சு ஒரு பெண்ணை பிடிக்கிற மாதிரி ஸோ வந்து எனக்கு மெஹந்தி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு அண்ட் அதே மாதிரி தான் லாஸ்ட் வரை போட்டு அழுத்திட்டு இல்லாமல் ஒரு த்ரீ ஃபோர்த்து கம்ப்ளீட் பண்ணுறப்பவே நம்ம விட்டுடலாம் ஸோ வந்து நம்மளுக்கு டிசைன் வந்து ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில்லிங் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நானே தான் போடுறேன் ஒரு சில டிசைன்ஸ் தான் வந்து நான் ரெஃபர் பண்ணி வச்சுருப்பேன் மிச்ச டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஓனாகவே போடுறது தான் பிகாஸ் ஒரு டிசைன் நம்ம நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட் அதே மாதிரி வரைகிறது வந்து எக்ஸ்பர்ட்டாக அந்த ப்ரொஃபஷனலாக தான் முடியும் ஸோ நம்மலாம் வந்து குட்டி கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டி டிசைனாக வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே நான் வந்து போடுறேன் எனக்கு குட்டி குட்டியாக போடுறதுக்கு ரொம்ப வந்து பயமாக தான் இருந்துச்சு ஸோ மெஹந்தையை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து டார்க் லைன்ஸ் இருக்கணும் அப்புறம் தின் லைன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் வந்து நெருக்கடியாக டிசைன்ஸ் இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக டிசைன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அதோடய லுக் வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எல்லாமே கொச்ச 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 கொச்சான் இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தாலும் சைல்டிஷாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ நான் அந்த டிசைன் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணி சென்டர் ஆஃப் த டிசைனுக்கு ஃபைவ் ஃபிங்கர்ஸே வந்து நான் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் அது பாட்டுக்கு ஒரு ஒரு டிசைன் போச்சு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ் ஃபோர் ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரே மாதிரி டிசைன் போட்டு கொண்டு வருவாங்க பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஸோ அதனால் ஒவ்வொரு பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கலர் இருந்தேன் ஸோ குவாலிட்டியான ஒரு மெஹந்தி வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப வந்து டார்க்காக வரும் அப்படின்ட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஒன் ஹவர் டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி கெமிக்கல்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து ஓரளவு இந்த க்ரீன் கலர் தான் மெஹந்தி தான் அடிக்கடி நான் வாங்குகிறேன் அதுதான் வந்து எங்கள் சைடு ஷாப்பில் வந்து ரொம்ப ஹைலி ட்ரஸ்டபுள் ப்ராண்டாக இருக்குது ஸோ அது வந்து எப்போவுமே வந்து அதோடய குவாலிட்டியை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை எல்லா தடவையுமே அது வந்து என் கைக்கு ரொம்பவே அழகாக வரும் அண்டு நான் வந்து எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ஹையாக தான் இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும் போது லைட்டாக ஒரு ஆரஞ்சு மாதிரி மெஹந்திங்கிறது எப்படி கலரில் இருக்கணுமோ அந்த கலரில் கரெக்டானதில் இருக்கும் ஆஃப்டர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய கலர் பிக்மெண்டேஷன் வந்து டார்க் ஆகிட்டே வரும் ஒன் டேக்குள்ளே வந்து கரெக்டான அந்த ரெட்டிஷாக எஃபெக்ட் வந்து கிடச்சிரும் நான் எந்த சுகர் லெமன் எதுவுமே எந்த எஃபர்ட்டுமே போடலை அந்த இதை சவக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பட் அதுவே வந்து கரெக்டான ஒரு ரெட்டிஷாக பிக்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துரும் பட் இந்த டைம் வந்து பிரைட்ஸ்லாம் எப்படி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா லெமன் இருக்கும் சுகர் இருக்கும் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க ஸ்டார்டிங்கில் நானும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹேண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் இதுவரை அது வந்து ரெட் ஆக்கிறதுக்கு எந்த ஃபோட்டோ நான் போட்டதில்லை பட் அதுவே வந்து ஒரு ஃபோர்த் த்ரீ தேர்ட் டே ஃபோர்த் டேல நல்ல டார்கிஷ் மெரூன் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் ஹீட் உங்கள் பாடியில் ரொம்ப அதிகமாகிச்சுன்னா அந்த ரெட்டிஷ் மெரூன் அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு வரும் ஹீட்டே இல்லாதவங்களுக்கு ஆரஞ்சு கலரில் நின்றரும் எப்போவுமே அவங்க பாடி வந்து ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ஆரஞ்சு கலரோடு நின்றரும் அவங்க தான் வந்து இந்த மாதிரி ரெட் ஆக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேன் எடுத்துப்பாங்க அதில் வந்து கிராம்பு ரெண்டு மூணு போட்டுட்டு அதை வந்து வெறுமனே வேப்பர்ஸ் வரும் அதில் வந்து கையை வைப்பாங்க காலையில் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த டார்க் அந்த வேஸ்ட்லாம் ஊதினதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது அப்புறம் சில பேர் கோகோனட் ஆயில் போடுவாங்க கொஞ்சம் கலர் வந்து மாறும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் பிரைட்ஸ் ஆகுதிங்க அப்படின்னா நல்லா தலைக்கு கொழிச்சிட்டு இந்த இது பண்ணுறதுக்கு ஓகே ஆகுங்க உட்காருங்க பிகாஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் டேயே போய் ஹேர் வாஷ் பண்ணுறோம் ஷாம்பு எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம் சோப் எடுத்து அந்த கையில் டேரெக்டாக வச்சு அந்த பபிள்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே போகும் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே அந்த நடுவில் வந்து போயிடும் கலர் வந்து ஃபேட் ஆகும் ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட் வாஷ் ப ஹேர் வாஷ்லாம் பண்ணி ஷாம்பு சோப்லாம் யூஸ் பண்ணி ஹேண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மெஹந்தி வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ஷாம்பு டேரக்டாக கையில் படாமல் பாலித்தீன் அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெட் வாஷ் ஹேண்ட் ஹேர் வாஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கவர் போட்டுக்கலாம் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் க்ளவுஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம வந்து ப்ரைடாக இருக்கிறப்ப ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் ஒரு ஒன் வீக்காவது நம்ம ஹேண்டில் வந்து அந்த காசு கொடுத்து போட்ட மெஹ் மெஹந்திய பெக்மெண்டேஷன் வந்து இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்படி பண்ணிக்கலாம் ஸோ அவங்க இந்த மாதிரி லெமன் சுகர் எஃபெக்ட் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி கையை வந்து நல்லா டார்க்காக வந்து ஒரு ஒன் வீக் வர ஸ்டெயின் போகாமல் மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஸோ உங்களுக்கு அவங்க மெஹந்தி டிசைன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக கஷ்டப்பட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெயின் ரொம்ப நாள் வேணுன்னா இந்த டிக்ஸ் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் அப்படி பேசிகிட்டே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுவரை நான் போட்டதே இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வந்து பழகணும் ஒரு பெண்ணை பிடிச்சி பழகிற மாதிரி அதோடய ப்ரெஷர் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு பழகிறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த டிசைன் கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே வரும் உங்கள் பேப்பரில் இருக்கிற டிசைனை நம்மளால் ஈஸியாகவே காப்பி பண்ண முடியும் நம்மளோட ஹேண்டில் அண்ட் இதுக்கு நிறையா அச்சு நிறையா வந்து மார்க்கிங் எல்லாமே கூட இருக்குது ஸோ ரொம்பலாம் எனக்கு இந்த மாதிரி டைம் இருக்காது போட்டுட்ருக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அச்சு அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதில் ஹென் அப்ளை பண்ணிவிட்டு கையில் ஒரு ஸ்டாம்ப் பிரிண்ட் மாதிரி போட்டுட்டு நைட்டு தூங்கிக்கலாம் காய வச்சிடலாம் நிறைய பேர் டே டைமும் வைப்பாங்க பட் எந்த அளவு வந்து உங்கள் ஹேண்டை வந்து நீங்களே மற்ற ஒர்க்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மெயின்டைன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஸோ நான் இதுவரை டே டைம் ட்ரை பண்ணதே இல்லை ஸோ உங்கள் இஷ்டந்தான் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து அண்ட் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப எனக்கே வந்து கொஞ்சம் நடுங்கமாக தான் இருந்துச்சு அண்ட் கேமரா முன்னாடி ஷூட் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து நர்வஸாக தான் இருந்துச்சு நார்மலாக இல்லை அதே சமயம் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக போடுற மாதிரி இருந்துச்சு அண்ட் தடவை நம்ம ஒரு ஒரு இது டிசைன் முடிக்கிறப்பையும் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் அந்த கோன் கட் பண்ண பீஸ்க்கு மேலே அது எல்லாத்தையுமே அந்த வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டே இருக்கலாம் ஸோ இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் முடிஞ்ச அளவு நான் காம்ப்ளிகேட்டட் ஆக்காமல் சிம்பிளாக ஸ்பேஷியஸாகவே பண்ணுறேன் ரொம்ப நெருக்கமாக போட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ வந்து ஸ்பேஷியஸாகவே டிசைன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் எல்லாருமே வந்து நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது ஸோ வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் வைப்போம் ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தரையுமே டைம் எடுத்து பெஸ்ட்டாக பண்ணி வந்தால் கண்டிப்பாகவே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது எனக்கே வந்து என்னோட பர்ஃபார்மென்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது சர்க்கிள்லாம் நான் வரைய வரையவே நினச்சி கூட பார்க்கல பட் குட் சர்க்கிள் வந்து எனக்கு ஓரளவு வந்துடுச்சுங்கிறப்ப ஹாப்பியாக தான் இருந்தது எஸ் ஸோ உடம்புக்கும் இது ரொம்பவே குளிர்ச்சி மெஹந்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சளி பிடிச்சிரும் அவங்க வந்து எயிட் ஹவர்ஸ் மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் லெமன் சுகர் டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த லெமன் சுகரெலாம் எடுத்து ப்ராசஸ் ட்ரை பண்ணலாம் எனக்கு வந்து சும்மா வச்சாலே வந்து நல்லாவே ரெட் ஆகிடும் எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும் பாடி ஸோ வந்து நான் இந்த லெமன் சுகர்லாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு ஒன் டே டூ டேலே வந்து நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிருந்துச்சு ஸோ நான் வந்து எப்போவுமே நேச்சுரல் ப்ராசஸ் தான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதா இல்லை எஸ் ஸோ பொறுமையாக ஹேண்ட் வந்து ஃபினிஷிங்க்கு ஓரளவு வந்து வரைஞ்சி முடித்தாச்சு ஏஸ் எஸ் ஜாலியாக இருந்துச்சு வரைகிறப்ப ஏதோ அந்த அப்படியே க்ரீமியாக ஒரு கேக்கு டிசைன் பண்ணுற மாதிரி அப்படியே கச்ச 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 அழகாக இருந்துச்சு ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாவது சாங் போட்டுட்டு பண்ணால் இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது எனக்கே வந்து முடிக்கிறப்ப த்ரீ தேர்ட்டியா அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு பட் ஓகே ஃபைன் அப்புறமா எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைவ் கிட்ட கையை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடலான்ட்டு வெயிட் இருந்தேன் ஸோ இன்னைக்கு ஒன் வீக்கிட்ட ஆகிடுச்சி நான் அந்த மெஹந்தி போட்டு ஸ்டில் வந்து அதோட கலர் கடைசியாக நான் ஒரு ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த கலர் மாதிரியே தான் அதுக்கப்புறம் இருக்குது ஸோ நான் சோப்பு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்றும் ஆகலை இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் கலர் பிக்மெண்டேஷன் போகுதா போகலையான்ட்டு ட்ரை பண்ணணும் எஸ் ஸோ நீங்கள் பீனா இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ் டுவெல் ருபீஸ் கோன் வாங்கிக்கோங்க நல்லா வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு பழகணும்னு ஆசை இருந்தது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டைம் டெடிகேட் பண்ணவும் பிடிச்சிருக்கு இது ஒரு ப்ரொஃபஷனாகவே நான் எடுக்க ரெடியாக இருக்கேன் ப்ரைட்ஸுக்கெலாம் இப்போல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் பேஜஸ்லாம் நிறைய பேர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ப்ரைட்ஸுக்கு போடுவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அப்படி சீரியஸாகவே ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு நோட் வாங்கிட்டு டாட் டாட்டாக போடுறது லைன் லைனாக போடுறது பார்டர்ஸ் போடுறது ஃபிங்கர்ஸ் தனித்தனியாக வரைஞ்சிட்டு ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கும் ஒவ்வொரு டிசைன் போடுறது பென்சிலால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் கோனால் மேலே போட்டு ட்ரை பண்ணுங்கிறது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நமக்கு கோன் மேலே ஒரு கண்ட்ரோல் கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யாருக்கு வேணாலும் போட்டு விட முடியும் அண்ட் அதில் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூட முடியும் ப்ரைடலுக்கெலாம் நீங்கள் வந்து மேந்தி போடுற அளவுக்கு உங்கள் டேலண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா எஸ் இப்போ வந்து நான் டார்க் இருந்தேன் அந்த சர்க்கிளில் வந்து கொஞ்சம் நான் சொன்னல மண்டல ஆர்ட்டை பொறுத்தவரை ஒரே டிசைன் வந்து பேட்டர்ன் ரிப்பீட்டட் ஆகும்ட்டு ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்பேஸை கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்பேஸ் கவர் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் அங்கே ஒரு டிசைன் அங்கே ஒரு டிசைன்னு தொங்கிட்டு இருந்திருக்கோம் ஸோ அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் அங்கங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக கனெக்ஷன் கொடுத்தேன் பாருங்கள் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டிசைன் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு லெமன் சுகர் போட்டப்போ காலையில் பார்க்கும்போது கூட இப்போ வச்சா அதே ஃபீலிங் ட்ரை கொஞ்சம் கூட ஆகலை அதே ஒரு பிசுக் பிசுக்குன்னு இருக்கிற அந்த மாய்ச்சரைசிங்கோடு இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஆர்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்ம ரங்கோலி கோலம்லாம் போடுவோம்ல அதே மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் ஸோ அதுக்கு தான் வந்து நான் லேயர் லேயராக டார்க் பண்ணுறேன் இதை வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூக்கி தெரியும் ஃபஸ்ட்டே பண்ணோன்னா இதுவும் காஞ்சி போயிடும் அதுக்காக தான் கடைசியாக பண்ணுறேன் கடைசியாக பண்ணுறப்ப ஓவரால் இந்த டிசைனில் இருக்கிற எல்லா டச்சும் வந்து ஃபீல் பண்ண முடியும் என்னென்ன வந்து பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது வச்சு முடிக்கிற அந்த டூ ஹார்ஸ்க்குள்ளே இவ்வளோ ட்ரை இருக்குது டிசைன் எல்லாமே க்ராக் க்ராக்காக தான் வந்திருக்கு இதுக்காகவே வந்து லெமன் சுகர் வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்றணும் அப்போனா வந்து ரொம்ப நேரம் காயாமல் அப்படியே இருக்கும் ஓவரால் ஃபினிஷிங் வந்து இந்த லுக் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது ஸோ ரொம்பவே மேனேஜபிள் பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லணும் நான் எதிர்பார்க்கல இது என்ன டிசைன் இதுவரை எனக்கு தெரியவும் தெரியாது ஸோ ஒரு மேண்டல் ஆர்ட்டை நான் க்ரியேட் பண்ணி ஃபைவ் ஃபிங்கர்ஸையும் கனெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எஸ் அண்ட் இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து மாய்ச்சரைசிங் பண்ணுறதுக்காக சுகர் வந்து வாட்டரில் கா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு கையை வச்சு எப்படியோ கட் பண்ணி கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டேன் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக உட்காந்து போட போகிறீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஸோ நான் ஒரு ஹேண்ட் வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு நைஃப் வச்சு கட் பண்ணி முடிச்சிட்டேன் டிசைன் கோளாறுவதப்படி ஓகே இதுக்கப்புறம் ஒரு காட்டன் பால் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணிவிட்டு அந்த மாய்ஸரைசரிங் மட்டும் அந்த டிசைன் மேலே படுற மாதிரி வச்சு டேப் பண்ணுங்கள் டேப் 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 டேப்னு ரொம்ப அழுத்தி கொடுத்து டிசைனையும் எடுத்துட வேண்டாம் அதே சமயம் பட்டும் படாமல் ரொம்ப லிக்விடி போட்டு மேலேருந்து போட்டு அந்த டிசைனே ஸ்பாயில் பண்ணிடாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக அந்த ஜெல் மாதிரி ஆகுது ஆயில் மாதிரி ஆகிடுச்சு கை வந்து காலையில் நல்லா பிச்சுக்கு பிச்சுக்குன்னு பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு நல்லாவே டைட்டன் பண்ணுச்சு எஸ் ஸோ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டேன் சென்டர் ஆஃப் த டிசைன் வந்து ரொம்ப கவனம் தேவை ஏன் அப்படின்னா கடைசியாக நம்ம ஓவர் பண்ணி திரும்ப போட்டது ஸோ அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி டிசைன் வந்து நல்லா காஞ்சிட்டான்னு பார்த்துட்டு அது அப்ளை பண்ணிக்கோங்க அப்பா அடா ஒரு வழியான தூங்க போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி டயர்டு சரியான சோம்பல் மாதிரி உடம்பு வந்து ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே உட்காந்த மாதிரி ஆகிடுச்சி அப்பா முடிச்சா போதும்ட்டு அப்புறம் அந்த அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டில் கூட பார்த்துட்டு இப்போ வச்சியா இப்போ வச்சியான்னு கேட்டாங்க அந்தளவுக்கு அது ஷைனிங் வந்து குறையாமல் எயிட் ஹார்ஸ் நைன் ஹார்ஸ் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே இருந்துச்சு ஸோ மதியானந்தான் நான் எழுந்திரிச்சேன் இனிமேதான் வந்து வாஷ் பண்ணுற ட்ரிக் எப்படின்னா தண்ணி யூஸ் பண்ணாமல் அதை சுரண்டி சுரண்டி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த மெத்தனால் இருக்கிற ஒரு அமிர்தாஞ்சன் இல்லைனா விக்ஸை அயோடாக்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும்னு சொன்னாங்க ஸோ இதுவரை நான் ட்ரை பண்ணதில்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பட் இதுதான் வந்து நேச்சுரலான மெஹந்தி கலர் இப்படி தான் வந்து அதோடய ஃபுல் கலர் எனக்கு சும்மாவே பிடிக்கும் ஸோ இது ஒரு ஒன் ஹவர் டூ ஹார்ஸில் வந்து இந்த ரிசல்ட்டு காமிச்சிது கரெக்டான மெஹந்தி கலர் மருதாணி கலர் அப்படின்னா இந்த அண்ட் ஆரஞ்ச் கலர் தான் சூப்பராக இருக்கும் இது நேச்சுரலான ஃபினிஷே வந்து எனக்கு இன்னும் டார்க்காக தான் பிடிக்கும் ஸோ இது தான் வந்து ஃபைனல் லுக்காக எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ஸோ ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் உங்களுக்கு ஹீட்டான பாடி அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஹீட்டு கொஞ்சம் இல்லை கூல் பாடி அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடா பபாய் யூ குட் நைட்